விடுதலை புலியோட அட்டகாசம் தலைக்கு மேல போன காலம். ஆனா இப்ப எல்லாம் தடகளா வந்து தமிழர்களுடைய தேசிய அரசியலில் இன்று முஸ்லிம்களும் ஒரு ஒற்றுமையோடு அதை பார்க்கிற ஒரு நிலவரம் மாறிவிட்டது, மாறி வருகிறது. இது புதிய கலை யதார்த்தம். இது இப்ப நாங்க பெரிசா என்ன முதலமைச்சர்களாக வாரதுக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லைன்னா முதலமைச்சர்களாக வந்திருக்கா சில ஆக. ஆனா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் என்ன புதிய எஜமானர்கள் வந்தா அதெல்லாம் மறந்து போகுது. அப்படி அல்ல, நாங்க ஒரு நடுநிலையான ஒரு சமூகம். எங்களுடைய நடுநிலை தன்மையை நாங்கள் இழந்து விட முடியாது. இந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் பேர் எடுத்ததுக்கெல்லாம் இந்த சகோதர ஒரே மொழி பேசுகிற சமூகத்தோடு சும்மா முரண்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. முரண்பட வேண்டிய இடங்களை முரண்படுவோம், ஆனா பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். அதுக்காக நாங்க வேற யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு இந்த முரண்பாட்டை இன்னும் பெருசாக பூதாகரமாக வளர்ப்பதற்கு அதை இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய கள நிலவரம் இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு எதிராக இன்று அரங்கேறுகிற இந்த அராஜகம், இதற்கு ஒருபுறத்தில் சர்வதேசம், மறுபுறத்தில் சக சிறுபான்மை சமூகங்கள், இவற்றையும் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டுதான் இந்த அராஜகத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை இந்த கட்டத்திலே நாங்கள் நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் இந்த விவகாரங்கள் இன்று முஸ்லிம் சமூகத்தின் கவனத்தை அதனுடைய அரசியலில் புதிய வியூகங்கள் சம்பந்தமான சிந்தனையை பற்றி யோசிக்கிற ஒரு காலகட்டமே ஒழிய எங்களுக்குள்ளே இந்த சில்லறைத்தனமான மிக அற்பத்தனமான கதைகளை விட்டுவிட்டு மிக நேர்மையாக இந்த விவகாரங்களில் உள்ள கள யதார்த்தத்தின் தாக்கத்தை புரிந்து கொண்டுதான் நாங்கள் பேச வேண்டும். கள யதார்த்தமே விளங்குதில்லை. என்ன ஆயசுறான் அது சும்மா இந்த சோசியல் மீடியாவை பார்த்தா விளங்குது இல்லையா? அப்ப என்னத்துக்கு சும்மா அவ்வளவு தள்ளுறீங்க? இதைத்தான் இதை இனிமேலாக புரிந்து கொண்டு இந்த இயக்கம் தனிநபர்களில் தங்கியிருக்கிற இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கின்ற இளைஞர்கள், ஏராளமான தாய்மார்கள் சகோதரிகள் அவர்களுடைய துவாக்களினால் வளர்ந்த இயக்கம் இது. எனவே இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பு என்பது சமூகத்தினுடைய அவலங்களுக்கு தைரியமாக பேசுகிற தராணியோடு விஷயங்களை கையாளுகின்ற அந்த அவர்களுடைய துணிவிலேதான் இருக்கிறதை ஒழிய ஆட்சியாளர்களுக்கு பூஜா தூக்குறத விஷயத்திலே ஒரு நாளும் எங்களுடைய சமூகத்தின் நிரந்தர நிம்மதியை பெறுவதற்கு ஆட்சியாளர் நன்மை செஞ்சா நன்மையை பற்றி பேசுவோம், ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் சும்மா வலிய போய் அவங்கள நிகழ்ச்சினர்களுக்கு நாங்க ஒத்துதுறது இங்க மேடையில் அரங்கிற நாடகத்தில் இந்த ஒன்று கூந்தவாத அமைச்சு பதவி கொஞ்சம் தாரணி சொன்னாங்களே அது மாதிரி ஏதாவது அங்கிங்க கிடைக்குமா என்ற நோக்கத்தில் சொல்லப்படுது தெரியா?
ஆனா என்ன பொறுத்த மட்டில் இந்த சமூகம் இவ்வாறான அணுகுமுறையை முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளிடம் எதிர்பார்க்கவில்லை. இதைவிடவும் துணிவாக, தைரியமாக, வெளிப்படையாக இந்த விஷயங்களை கையாள்வதைத்தான் சமூகம் எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லும் வரைதான் சமூகத்துடைய தலைமைக்கும் அங்கீகாரம் இருக்க முடியும்.